Hey guys, welcome back to my channel. So this is a new episode from Yercaud. So now I'm going to talk about Yercaud. So in this video, we're going to talk about Yercaud. I'm booking a budget-friendly resort, Happy Nest. In the resort, our amenities, features, badi pagaporam. And Yercaud la irukra mukhyamana tourist visiting places badi pagaporam. So welcome to the video. Chennai to Yercaud, nanga engaloda car liye polan decide pannitom. இது அப் அண்ட் டவுன் ஃபியூவல் காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 4000 ரூபீஸ் வந்தது. ஸோ சென்னையிலேருந்து நாங்கள் எடுத்துக்கிட்ட ரூட் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, திண்டிவனம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, ஆத்தூர், ஏற்காடு இந்த ரூட்டில் தான் நாங்கள் போனோம். இது ஒன் ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா 320 கிலோமீட்டர்ஸ் வரும். நார்மலாக நீங்கள் 6 ஹவர்ஸில் ஏற்காடு ரீச் பண்ண முடியும். ஏற்காடு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே என்ட்ரி ஃபீஸ்னு சொல்லிட்டு ஒரு 50 ரூபீஸ் வாங்குறாங்க. அதை தாண்டி தான் இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வரும். நீங்கள் இதிலேருந்து தான் மேலே ஹில் ஸ்டேஷன் ஏறணும். ஸோ சென்னையில் நாங்கள் காலையில் 6 மணிக்கு கிளம்பினோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு நாங்கள் ஏற்காடு நாங்கள் புக் பண்ணி இந்த ரெசார்ட்டுக்கு போயிட்டோம். ஹாப்பி நெஸ்ட் இந்த ரெசார்ட் தாங்க நான் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தேன். இந்த ரெசார்ட் உள்ளேயே கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ நாங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு செக் இன் ப்ராசஸ் முடிச்சுட்டு எங்களோட ரூமுக்கு போனோம். இந்த ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப் ஆஃப் ரூம்ஸ் கிடைக்கும். ஒன்று கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற இந்த ரூம், இன்னொன்று ஃபஸ்ட் ஃப்ளோரில் பால்கனி வியூவோட வர ரூம்ஸ். ஸோ நான் புக் பண்ணியிருந்தது கிரவுண்ட் ஃப்ளோர் ரூம் தான். இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட்டில் நான் இந்த ரூமை புக் பண்ணும்போது இதோட ரெண்ட்டு 1600 பர் டே. இதில் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எதுவும் வராது. இந்த ரெசார்ட்டோட மெயின் அட்ராக்ஷனு இவங்களோட கார்டன் தாங்க. ஆக்சுவலி இட்ஸ் வெல் மெயின்டைன்டு. நாங்கள் நிறையா டைம் இந்த கார்டனில் ஸ்பெண்ட் பண்ணோம் ஃபேமிலியோட. ஆனால் அந்த ஃபீல், அந்த வைப் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ரெசார்ட்டோட ரெஸ்டாரண்ட்டும் அட்டாச்சாகவே இருக்குது. ஸோ நாங்கள் இங்கே தான் சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் உண்மையிலேயே நல்லா இருந்தது. லஞ்ச் அண்ட் டின்னர் வந்து சுமாராக தான் இருந்தது. அண்ட் தே ஆல்சோ ஹேவ் அ ஸ்மால் ரூம் ஃபார் இன்டோர் கேம்ஸ். ரெசார்ட்டில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து போன இடம் போட் ஹவுஸ். இந்த போட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் போட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நாங்கள் எடுத்துக்கிட்டது 4 பேர் போகக்கூடிய பெடல் பண்ணுற போட். இதுக்கு 200 நாங்கள் பே பண்ணோம்.
போட் ஹவுஸ் முடிச்சுட்டு நம்ம அடுத்து போன இடம் லேடிஸ் சீட் வியூ பாயிண்ட். பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, பிரிட்டிஷ் பீரியடில் ஒரு பிரிட்டிஷ் லேடி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இங்கே உக்காந்துட்டு இந்த வியூ பார்த்துட்டு இருந்ததுனால இந்த பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம ஹில் ஸ்டேஷனுக்கு மேலே ஏறி வந்த எல்லா ஹேர் பின் பெண்ட்ஸையும் பார்க்க முடியும். குரங்கு கூடலாம் விளையாடி முடிச்சுட்டு நம்ம ஹோட்டல் ரூமுக்கு 6 மணிக்கெலாம் வந்துட்டோம். அப்படியே ஸ்லோவாக சன்செட் ஆகிட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் அப்படி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கேம்ப் ஃபயரும் ரெசார்ட்லேருந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் நேரம் அங்கே போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இதோட ஏற்காடில் எங்களோட முதல் நாள் சூப்பர்பாக முடிஞ்சுது. அண்ட் பார்ட் 1 வீடியோவும் இதோட முடியுதுங்க. பார்ட் 2 வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போட் ஹவுஸ் பக்கத்துலேயே இருக்கிற லேக் பார்க், அண்ணா பார்க் அண்டு கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ், பக்கோடா வியூ பாயிண்ட், இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் சதீஷ் சைனிங் ஆஃப். டேக் கேர், குட் பை.